வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய வியூவர்ஸ் கேட்டுட்டு இருந்த வீடியோ தாங்க பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, அதை வச்சு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 12:1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு, அரிசி எப்படி ஊற வைக்கிறது, மாவு எப்படி அரைக்கிறது, அதை இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே பஞ்சு போன்ற இட்லி எப்படி செய்கிறது, அதாவது வெந்தயம் அந்த மாதிரி சோடா உப்பு எதுவுமே சேர்த்தாமல் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, 8:1 என்ற அளவுலையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியும் கடை அரிசியும் கலந்து நம்ம பண்ணியிருப்போம். அந்த ரெண்டு வீடியோலையுமே நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி எப்படிமா இட்லி செய்கிறது அப்படின்னு நீங்கள் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்றவர்களாகவும் இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரேஷன் அரிசி இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்குறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 12:1 அப்படிங்கிற அளவில் ரேஷன் புழுங்கரிசியும் பச்சரிசியும் வச்சு இட்லி மாவு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி 1 கிலோ 600 கிராம், ரேஷன் பச்சரிசி 800 கிராம், வெள்ளை உளுந்து 200 கிராம், வெந்தயம் 30 கிராம். இப்போ இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி இது வந்து நம்மக்கிட்ட குண்டு அரிசி இருக்குது, இது வந்து மிக்சிங்காக இருக்குது, குண்டும் இருக்குது கொஞ்சம் சன்னமாக இருக்குது, பார்த்தா தெரியும். குண்டு அரிசியிலையும் செய்யலாம், இல்லை நீல அரிசியிலையும் செய்யலாம், எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம், இதே மெஷர்மெண்ட்டில் செய்யலாம். நம்ம வந்துட்டு 200 கிராம் டம்ளரில் 8 டம்ளர் புழுங்கல் அரிசியும், அதுக்கடுத்தது 4 டம்ளர் பச்சரிசியும், 1 டம்ளர் வெள்ளை உளுந்து, அதுக்கடுத்தது 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். இது வந்து கப்பு மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம டம்ளர் வந்து 200 கிராமும் பிடிக்கும், 210 கிராம் பிடிக்கும், 220 கிராம் பிடிக்கும், இல்லைன்னா 300 கிராம் பிடிக்கும். அதனால் கப்பு வந்து மாறி தான் வரும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் இழந்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்கள் வந்து 8, 4, 12 அதுக்கு ஒன்று போட்டலாம். இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டாப்படி நம்ம வெயிட் போட்டு இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இப்போ இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டம்ளர் வந்து 200 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரில் 8 டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா வெயிட்டில் வந்துட்டு 1 டம்ளர் 200 கிராம்னா 8 டம்ளர் அப்படிங்கும்போது 1 கிலோ 600 கிராம் வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் பச்சரிசி பார்த்திங்கன்னா 4 டம்ளர் எடுக்கிறோம், 200 கிராம்னா 800 கிராம் வரும். 2 கிலோ 400 கிராம் அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, ஒரே 1 டம்ளர் உளுந்து மட்டுமே சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு சாஃப்டாக அரைக்கலாம். ரொம்ப நம்ம நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து 30 கிராம் வெயிட்டில் பார்த்திங்கன்னா 30 கிராம். இதோட வெயிட்டும் நான் சொல்லிட்டேன், இதோட டம்ளர் அளவும் சொல்லிட்டேன். இதை அளந்து பார்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். புழுங்கல் அரிசி இல்லைங்களா, அதாவது ரேஷன் புழுங்கல் அரிசியை உப்பு சேர்த்து நல்லா 6 முறை 7 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெள்ளையாபுரம் கொஞ்சம் வாசம் இல்லாமல் இருக்கும். அரிசியில் ரொம்ப வாசமாக இருந்தால் அந்த அரிசி பயன்படுத்தாதீங்க, அதுதான் வந்து ரொம்ப வாசம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வாசம் இல்லை. இருந்தாலும் கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி 6 முறை 7 முறை நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா வெள்ளை வெள்ளையர்ன்னு இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நல்ல ஆயில் கண்டென்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பசவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம கூட பச்சரிசி சேர்த்துறோம், அது கூட வெள்ளை உளுந்து. இது எப்படி நம்ம வந்து அளந்து காமிச்சிட்டு இதை ஊற வச்சுட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. Thank you.
இப்போ வந்து இந்த புழுங்கல் அரிசியை 7 முறை நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்ட்டு. அதுபோலவே வந்து பச்சரிசியும் நம்ம 4 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம், தனித்தனியாக ஊற வைக்கணுங்கிறதில்ல. இது ஒன்றாவே போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா மாவாட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை உளுந்தும் வெந்தயமும் 3 முறை நல்லா கழுவிட்டு இதை வந்துட்டு அரிசி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அரிசி வந்து 4 மணி நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உளுந்து வந்து அவ்வளோ நேரம் ஊற தேவையில்லை, ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு ஊற வைக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் மட்டும் சேர்த்துட்டு வைக்கிறேன், அப்புறமேல் கழுவி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்தை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியே வந்து தெளித்து தெளித்து அரைக்கணும். ரொம்ப நிறையா ஃபஸ்ட்டு ஊற்றிட வேண்டாம். மாவு ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரேஷன் அரிசி இட்லிக்கு வந்து நம்ம ரேஷன் அரிசி வந்து இப்போ புழுங்கல் அரிசி பச்சரிசி ஊற வச்சுருந்தோம், அதுக்கடுத்து உளுந்து ஊற வச்சுருந்தோம். உளுந்து ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிட்டு ரெண்டாவது வந்து அரிசி வந்து 2 தடவை போட்டு ஆட்டியிருக்கோம். ஏன்னா வந்து அதிகமாக இருந்தாலும் 2 தடவை போட்டு ஆட்டியிருக்கோம். உளுந்தில் வந்து வெந்தயம் போட்டதுனால அதோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஊறுனா போதும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த தடவை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டியிருக்கோம். உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டியிருக்கோம். ரொம்ப நல்லா ஆட்டி முடிச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம கரண்டியில் கலக்கக்கூடாது. எப்பயுமே இட்லிக்கு மாவு கரைக்கும் போது கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு கையில் தான் நம்ம கரைச்சி வைக்கணும். அப்போ தான் காலையில் அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகி கரெக்டாக பொங்கி வந்திருக்கும். அந்த மாதிரி பொங்கி வந்திருந்தால் தான் இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு கையில் கரைக்கணுங்கிறது. கை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2.5 கிலோ அரிசி இருக்குங்களா, இந்த ஒரு கையை வந்து கல்லுப்பு தான் சேர்த்துறேன். ஒரு கை கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அரிசி மாவு தனியாக கீழே நின்றுதுன்னா இட்லி நல்லா இருக்காது. அதனால் கை வச்சு நல்லா கலந்துக்கணும். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே வந்து 2 இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு போன்ற இட்லி அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து போட்டு அதில் வந்து வெந்தயம் போடாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய பேர் வெந்தயம் போட வேண்டாமா போட வேண்டாமான்னு கேட்டிருந்தீங்க. அதில் வந்து 1 கிலோக்கு 200 கிராம் உளுந்து போட்டிருந்தோம். அதனால் அது கண்டிப்பாக வந்து வெந்தயம் தேவையில்லை, வெறும் உளுந்து மட்டும் போட்டால் போதும். இதில் வந்துட்டு அவுள் சேர்த்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்கிறாங்க, இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லுங்கள். எதுவுமே வேண்டாங்க, வெறும் அரிசியும் நம்ம வந்து 200 கிராம் உளுந்து போட்டோம்னாவே ரொம்ப நல்லா வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 8:1 என்ற விதத்தில் வந்து மாவாட்டியிருந்தோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேஷன் அரிசியும் நம்ம கடை அரிசியும் ஒன்றா கலந்து நம்ம இட்லி செஞ்சுருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது இட்லி தோசை பணியாரம் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்க முடியும். அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருப்போம். வெந்தயம் சேர்த்தும் பொழுது தோசை நல்லா வரும், பணியாரம் நல்லா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான். ரேஷன் புழுங்கல் அரிசியும் ரேஷன் பச்சரிசியும் வச்சு தான் நம்ம செய்கிறோம். இந்த இட்லியும் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும், பணியாரமும் இதில் ரொம்ப சாஃப்டாக வரும். இதை நம்ம மாவு கலந்து வச்சுட்டு 8 மணி நேரம் கண்டிப்பாக புளிக்கணும். இப்போ நைட்டு கலந்து வைக்கிறோம். நாளைக்கு காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பொங்கி வந்ததுன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். அதை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம நேற்று நைட்டு வந்து மாவாட்டி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும் மாவாட்டி நம்ம கலந்து வச்சது. எப்பயுமே வந்து காலையில் இட்லி ஊற்றுறதுனா நைட்டே வந்து ஆட்டி நம்ம கலந்து வச்சிடணும். நைட்டுக்கு வேணும்னா காலையில் நேரத்துலேயே வந்து ஆட்டி நம்ம வச்சிடணும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு, ஃபர்மெண்டேஷன் ஆகி மேலே வரைக்கும் வந்திருக்கு. இதை வந்து ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம்.
இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பானையில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்ச உடனே தான் இட்லி ஊற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி இருக்குது. நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம எப்படி ஊற்றுறான்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து நம்ம ஊற்றணும். இட்லி ஊற்றி வச்சு இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சு. வாசமே ரொம்ப நல்லாயிருக்கு. எப்பயுமே இட்லி வேக வச்சு 2-3 நிமிஷத்தில் வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு 1-2 நிமிஷம் விட்டால் தான் அந்த இட்லி வாசம் வரும். அந்த டைமில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இட்லி வெந்துருச்சுன்னு எடுப்போம், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்ம எந்த வித இதுவுமே சேர்த்தலை. அதாவது ரேஷன் பச்சரிசியும் ரேஷன் புழுங்கல் அரிசியும் அதுக்கு அடுத்தது உளுந்து வெந்தயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதுக்கு வந்து சோடா உப்பு தேவையே இல்லை. இந்த மாதிரி நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா புளிச்சு வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சோடா உப்பு சேர்த்தவே வேண்டாம். இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். இது எதுவுமே ஆகலை, எங்களுக்கு புளிச்சு வரல, எங்களுக்கு பொங்கி வரல. ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எனக்கு வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு நான் கலந்து வச்சேன். இப்போ மணி வந்து 8:30 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் இட்லி ஊற்றுறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து 1 நாளானாலும் 2 நாளானாலும் புளிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சோடாப்பு சேர்த்தணும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இட்லி ஊற்றும் போது நீங்கள் சோடாப்பு சேர்த்த வேண்டாமா, சோடாப்பு சேர்த்த வேண்டாமான்னு கேட்குறீங்க. வேண்டவே வேண்டாம். ரொம்பவே சாஃப்டாக வரும். நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா பொங்கி வந்ததுன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். தோசையும் ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக, இட்லியோட இது வந்திருக்கு, துணியில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய வியூவர்ஸ் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, இட்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிங்கம்மா. நான் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம 12:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி செஞ்சுருக்கோம், தோசை செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இட்லி தோசை எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வரும். தோசை வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரியே வரும். பெரிய கல் வச்சு ஊற்றினோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து சின்ன கல்லாக இருக்கிறனால தோசை நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டாதான் தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இது வெந்தயம் நிறைய போட்டிருக்கனால ரோஸ்ட் மாதிரி வரும். தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற ரோஸ்ட் மாதிரி ஒரு பெரிய கல் வச்சு ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இதில் வந்து நான் சோடாப்பு போடலை. நிறைய பேர் கேட்குற கேள்வி, சோடாப்பு போட வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. இட்லி மாவே நல்லா புளிச்சு அதாவது பொங்கி வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகிருந்தால் சோடாப்பு போட வேண்டாம். போடாமையே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு சிலர் கைக்கு வந்து பொங்காமல் இருக்கும், இட்லி மாவு கரைச்சி வச்சு அப்படியே இருக்கும். அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து சோடாப்பு போட்டு ஏன்னா பொங்கி வரலன்னா கொஞ்சம் சோடாப்பு போட்டிங்கன்னா சாஃப்டாக வரும், இல்லைன்னா ஹார்டாக வரும். இதுதான் நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தர் கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஹார்டாகவும் வரது இருக்குது. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற ரேஷன் அரிசி பயன்படுத்தி இட்லி தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.